தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் 140 அடியை எட்டியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பழனிக்குமார் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். பழனிக்குமார், விவரம் என்ன? நிச்சயமாக, நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் தற்போது 140 அடியை எட்டியுள்ளது. இதனால் தமிழக பொதுப்பணித்துறை சார்பில் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள வண்டி பெரியாறு, உப்புத்தரா, தப்பாத்து உள்ளிட்ட பெரியாற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை தற்பொழுது விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து முல்லை பெரியார் அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் தமிழகத்திற்கு 1850 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நீர் திறப்பானது நீர்வரத்திற்கு ஏற்ப, அதாவது தற்பொழுது 2500 கன அடி நீர்வரத்து உள்ளது. இந்த நீர்வரத்திற்கு ஏற்ப தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரானது அதிகரிக்கக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக பொதுப்பணித்துறையினரின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தனிநபர், கேரளாவை சேர்ந்த தனிநபர் தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் ரூல் கர் முறைப்படி அணையின் நீர்மட்டத்தை மாத கால அட்டவணையின் படி நிலைநிறுத்திக் கொள்ள உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் இன்று 140.15 அடியாக உயர்த்தி கொள்ள உத்தரவிட்டது. தொடர்ந்து தினசரி 10 அடிகள் மட்டும் உயர்த்தி கொள்ள, அதாவது 140.15, 140.25 கனடி என்ற விகிதத்தில் தினசரி முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை நிலைநிறுத்திக் கொள்ள உத்தரவிட்டது. இதனால் தொடர்ந்து முல்லை பெரியாறின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையால் அணையின் நீர்மட்டம் மேலும் 141 அடியை எட்டியதும் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும், 142 அடியை எட்டியதும் இறுதி மற்றும் மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அணையின் மதகுகள் அனைத்தும் திறக்கப்பட்டு கேரளாவிற்கு தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் என தமிழக பொதுப்பணித்துறையினர் தெரிவிக்கின்றனர். நன்றி பழனிக்குமார் உங்களுடைய தகவல்களுக்கு.